ஹை கைஸ், பஜெட் ஃபுட் அண்ட் ட்ராவல் யூடியூப் சேனல் எங்கே வந்துருன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சிட்டிக்கு ரொம்ப நியர்பையில் இருக்க ஒரு சூப்பரான நேச்சுரலோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ரெசார்ட் தான் வந்திருக்கும். இந்த ரெசார்ட்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகம் ரெசார்ட். இந்த ரெசார்ட்டுக்கு நம்ம வந்து முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு டே அவுட் பேக்கேஜ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, செம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது, அதனால நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் வந்திருந்தோம். நாங்கள் வீடியோவில் போயிட்டு இந்த ரெசார்ட்டில் என்னென்ன விஷயம் இருக்குது, இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இந்த டே அவுட் பேக்கேஜில் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபுல் டீட்டில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். நம்ம சேனலில் ஒரு இடத்த கம்மி பட்ஜெட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய வீடியோ போட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ போட்டு ஃபுல் டீட்டில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசார்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம். இந்த ரெசார்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வண்டலூர் பக்கத்தில் இருக்க மண்ணியோக்கம் அப்படிங்கிற பிளஸ் லொக்கேட் ஆயிருக்கு. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா, தாம்பரத்துலேருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில், வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் ஓன் வெஹிக்கிள் வரும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது, ஈஸியாக நீங்கள் ஊர் மேப் போட்டு ரீச் பண்ணிடலாம். நம்ம இன்டர்வியூ சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம டே அவுட் பேக்கேஜ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த டே அவுட் பேக்கேஜ் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:00 ஈவினிங் 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன விஷயம் இன்க்ளூட் ஆகுது, இந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ரைஸ் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். நாங்கள் வந்து 10:15 அந்த மாதிரி டைம் வந்து ரெசார்ட்ல ரீச் ஆகிட்டோம். அன்றைக்கி லைட்டாக வந்து கொஞ்சம் மழை தூரிட்டு இருந்தது, அதனால் நாங்கள் வந்து வெல்கம் ட்ரிங்கான அதுபோல் ஹார்ட்டாக தான் ரெடி பண்ணி கொடுக்கணும்னு கேட்டிருந்தோம். ஹெர்பல் ட்ரீ வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஹெர்பல் டீமே அந்த ஹெர்பல்லாம் இங்கே விளையக்கூடியது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் ரொம்பவே அந்த டீ நல்லா இருந்தது. இந்த பேஜில் வரமே இது பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஒரு ரூம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அந்த ரூமில் நம்ம கொண்டு வந்து திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். அதே மாதிரி அங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு கம்ஃபர்டபுளாக எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் லான் இருந்துச்சு. நாங்கள் போனோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக ஒரு டீம் வந்திருந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 80 members மாதிரி ஒரு டீம் வந்திருந்தாங்க. நாங்களும் போயிருந்தோம். அந்த 80 members இந்த டீமில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க, வயசானவங்க, பெரியவங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே மிக்ஸ்டாக இருந்தாங்க. எல்லாத்துக்கும் தேவைப்படுற மாதிரி எல்லா விஷயத்தையும் கம்ஃபர்டபுளாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அந்த டீமில் இருந்த பெரியவங்களாம் பார்த்தா ஜாலி ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டீமில் இருந்த குட்டி பசங்க ஜாலி ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்களும் இந்த மாதிரி போனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணணும். அது சென்னை சிட்டிக்குள்ளாரியே வேணும், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணலாம்னு நினச்சி அந்த ஸ்பாட் உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஸ்பாட்டாக இருக்கும். இங்கே இண்டோர் கேம்ஸும் நிறையா இருந்தது, கேரம் போர்டு இருந்தது, டேபிள் டென்னிஸ் இருந்தது, இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் நிறையா இருந்துச்சு. அதே மாதிரி கிட்ஸ் விளாட்றதுக்கான ஊஞ்சல், சீசான்னு சொல்லிட்டு அந்த கேமுமே கொஞ்சம் அவைலபிளாக இருந்தது. அடுத்து அவுடோர் கேம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட், வாலிபால், பேட்மிண்டன் சொல்லிட்டு, டென்னிஸ் சொல்லிட்டு நம்ம நிறைய கேம்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எது வேணுமே எடுத்து விளாண்டுக்கலாம். கிட்ஸ் விளாட்ற மாதிரியும் அதுக்கு தேவை பேட்ஸ் பால்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி அடல்ட்ஸாக நீங்கள் போனாலுமே நீங்கள் விளாட்றதுக்கான பேட் பால்ஸ் எல்லாமே அவைலபிளாக வச்சிருந்தாங்க. ஒரு 1:00 அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பஃபெட்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த லஞ்சில் என்னென்னா கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்து வெஜ் சூப் கொடுத்துருந்தாங்க, அதுக்கடுத்து ஒரு ஸ்வீட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கடுத்து சிக்கன் 65 இருந்தது, காலிஃபோர் 65 இருந்தது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி இருந்தது, ஆனியன் ரைத்தா, பிரிஞ்சால், வெஜ் புலாவ், ஒயிட் ரைஸ், ரசம், ஐஸ்கிரீம், வாட்டர் பாட்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு மெனுவாக இருந்தது. இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல டீல் தான் நான் சொல்வேன். அதே மாதிரி டேஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி வெஜ்ஜுக்கு ஆப்ஷன் இருக்குது, நான்வெஜ்ஜுக்கு ஆப்ஷன் இருக்குது, அவங்க டீம் வெஜ் இருக்காங்க சாப்பிடலாமானா, அவங்களுக்கு ஆப்ஷனும் வெஜ் புலாவிலேருந்து எல்லாமே காலி சஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் எதுவுமே ஒரு குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு கமர்ஷியலான பிளேஸில் போய் சாப்பிட்ற மாதிரி எங்களுக்கு ஃபீல் கிடையாது. நாங்கள் சாப்பிட்டு முடிச்ச 2 hoursே வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஆயில் இல்லாமல், ரொம்ப கார் இல்லாமல், சட்டிலாக ரொம்ப நல்லா கரெக்டாக செஞ்சுருச்சிருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் டீமாக போகிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி காரமாக வேணுமா நீங்கள் எப்படி போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அது மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்கள் போகிறோன்னைக்கு நார்மலாக இருந்தால் போதும் அப்படிமா சொல்லியிருந்தோம், அது மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சு அடுத்து நாங்கள் செமி ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிட்டோம். செமி ஃபுல்மே இங்கே இருந்தது. செமி ஃபுல் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு தனியாக ஒரு ஃபுல் இருக்குது, அதே மாதிரி அடல்ஸ் விளாட்ற மாதிரி ஃபுல் இருக்குது. நீங்கள் நல்லா ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுறது நல்ல ஸ்பாட்டாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சு போய் செமி ஃபுல் விளாட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்களாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணிருந்தாங்க டீம் மெம்பர்ஸோட சேர்ந்துட்டு. அதே மாதிரி இங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். வெறும் செடி கொடிகள், இந்த பழங்கள், இந்த மாதிரியாகவே இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு சிட்டிக்குள்ளார இப்படி ஒரு பிளேஸ் இருக்கான்னு ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு. நாங்கள் செமி ஃபுல்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hour மேலே குளிச்சு விளாண்டுட்டு இருந்தோம். அதே மாதிரி இந்த ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு டீம் அவுட் வெளியே வரணும்னா அதுக்கான தேவையான எல்லாமே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. நான் போகிறப்ப ஒரு கம்பெனிலேருந்து ஒரு 10 members வந்திருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக வந்திருந்தாங்க. டீமாக விளையாடுற மாதிரி கேம்ஸ்லாம் இவங்களை ஆர்கனைஸ் பண்ணி சூப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. அடுத்து ஈவினிங் 4:00 அந்த மாதிரி டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக ஃபுட்டை பொறுத்தளவு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் 1 day ஒரு 8 hours அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 8 hours உங்களுக்கு போர் அடிக்காத மாதிரி எல்லா விஷயங்களும் உள்ள வந்து அவைலபிளாக இருந்தது. ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற ப்ளே கிரௌண்டாக இருக்கட்டும், அந்த குழந்தைங்களுக்கு தேவையான கேம்ஸாக இருக்கட்டும், பெரியவங்க வந்து விளாட்ற மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் வீடியோவில் பார்த்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டே அவுட் பேக்கேஜில் உங்களுக்கு வந்துடும். இந்த டே அவுட் பேக்கேஜோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 850 சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. மார்னிங் 10:00 ஈவினிங் 5:00 வரைக்கும். நடுவில் இன்பிடியூவில் நம்ம இப்போ சொன்ன எல்லாமே இன்க்ளூட் இன்டோர் கேம்ஸ், அவுடோர் கேம்ஸ், ஸ்விம்மிங் ஃபுல், உங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க், ஈவினிங் டீ, காஃபி, ஸ்நாக்ஸ், மதியம் வந்து லஞ்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த பேக்கேஜ் நீங்கள் புக் பண்ணிச்சா கீழே டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, தேவைப்பட்ட கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இங்கே ரெசார்ட் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா இங்கே காட்டேஜ் ரூம்ஸ்லாம் இருக்குது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காட்டேஜில் ஸ்டே பண்ணியிருந்தோம். காட்டேஜ் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக கரெக்டாக சூப்பராக இருந்தது. ஒரு கம்பைட்டாக ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் போய் ஸ்டே பண்ணுற மாதிரி, அதே மாதிரி ஒரு யூனிக்கான டிசைனில் பட்டி வச்சிருந்தாங்க. எப்பயும் பார்க்குற மாதிரி ஒரு டிசைனாக இல்லை, ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு டிசைன் இருந்து உள்ளார வந்து ஏசி இருந்தது. டீ கெட்டில், காஃபி மேக்கர், டிவி சொல்லிட்டு நமக்கு தேவையான எல்லா பேசிக் ஃபெசிலிட்டியும் ப்ராப்பராக கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்து 1 day போய் ஸ்டே பண்ணுற மாதிரி போகிறீங்க, நீங்கள் காட்டேஜ் புக் பண்ணி
மாட்டீங்களா, காட்டேஜ் வந்து 3000 பே பண்ணுற மாதிரி இருக்கும், ரெண்டு பேர் ஸ்டே பண்ணலாம், அதை காம்ப்ளிமெண்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இங்கே இண்டிவிஜுவல் காட்டேஜ் மட்டும் அவைலபிளாக இல்லை, இங்கே ரூம்ஸ் டைப்புமே அவைலபிளாக இருக்குது. 2% ஸ்டே பண்ணுற மாதிரி டெலிஸ் ரூமே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி 4% நீங்கள் ஃபேமிலியாக வரீங்கன்னா ஃபேமிலி ஸ்டே பண்ணுற மாதிரி ஃபேமிலி ரூம்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. எல்லா ரூம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பேசிக்காக நமக்கு என்னென்ன ஏசி டிவி காஃபி மேக்கர் இந்த மாதிரி எல்லா பேசிக்கான ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ரூம் நல்லா நீட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லை, கூடவே பார்த்தீங்கன்னா இங்கே இண்டோர் பார்ட்டி ஹாலுமே அவைலபிளாக இருக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணோம், பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணாலும் அந்த இண்டோர் ஹாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரூம்ஸோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்பட்டால் செக் பண்ணிங்க. அதே மாதிரி ரெசார்ட்டோட கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஓப்பன் லானுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பர்த்டே பார்ட்டிஸ் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணணும், இல்லை மேரேஜ் ரிசப்ஷன் வைக்கணும்னா நீங்கள் அதுக்குமே நீங்கள் வந்து இந்த ரெசார்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் போகிறப்ப நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஒரு பர்த்டே பார்ட்டி இருந்தது, அந்த பர்த்டே பார்ட்டி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா நாங்கள் எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்கேட்டிங் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸ்கேட்டிங் பேசிக்காக அதை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது, பட் இங்கே ஒரு அகாடமி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஜஸ்ட் கொண்டாடி வெளியே பார்த்தோம்னா குட்டி குட்டி பசங்க ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் இருக்கீங்க, உங்கள் குழந்தைங்களை நீங்கள் ஸ்கேட்டிங் கிளாஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த ரெசார்ட் கனெக்ட் பண்ணால் இங்கே அகாடமி இருக்குது, இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் ஸ்கேட்டிங் எப்படி ஒரு அகாடமி இருக்குது, அதே மாதிரி டென்னிஸும் அகாடமி இருக்குது. நீங்கள் குழந்தைங்க இல்லை நீங்கள் வந்து விளையாடணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கான்டெக்ட் பண்ணி இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ரெசார்ட்டில் வந்து நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பார்க்கிங் எந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஒரே டைமில் கிட்டத்தட்ட 200-300 வெஹிக்கிள் பார்க் பண்ணலாம் அப்படி மாதிரி எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போகிறப்ப தாங்க நிறைய வெஹிக்கிள் வந்து பார்க் பண்ணியிருந்தாங்க, பார்க்கிங் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன வேணும் எங்கள் முன்னாடி நாளே கேட்டிருந்தாங்க, நாங்கள் பொங்கல் போதும்னு சொல்லியிருந்தோம், லைட்டாக எதாவது ஃபுட் இருந்தால் போதும், பொங்கல் இருந்தால் போதும்னு சொல்லியிருந்தாங்க. பொங்கல் சட்னி சாம்பார்லாம் ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எங்களுக்கு ஃபஸ்ட்டே ஆஃப்டர்நூன் லஞ்ச் எப்படி இருந்தால் அதே மாதிரி ஹோம்லி டேஸ்ட்டாக எந்த ஒரு கடையில் போய் சாப்பிட்ற மாதிரி ஓவரால் இல்லாமல் சூப்பராக சட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த ரெசார்ட் பற்றி டவுட் தான் கீழே கான்டெக்ட் நம்பர் இருக்குது, அதே மாதிரி புக் பண்ணாலும் கீழே கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இன்னும் நல்ல வீடியோ பார்க்கலாம், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் சென்னை சரௌண்டிங்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. இந்த மாதிரி இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.